வணக்கம் 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 தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோசிந்தில் குமார். இன்று நாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கவிருக்கிறோம். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட், வேற ஒன்றும் கிடையாது, அதுக்கு பேர் டாஸ்மாக். அந்த டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ்க்கும் அந்த சீனியர் ரீஜனல் மேனேஜர்ஸ்க்கும் டாஸ்மாக்கின் அந்த தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன அறிக்கைனா, நாளை முதல், அதாவது 14ஆம் தேதி முதல், ஜூன் 14 முதல், அதாவது தமிழகத்தில் ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று அதிகமாக பரவி இருக்கின்ற அந்த 11 மாவட்டங்களை தவிர்த்து மீதி இருக்கின்ற 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளை காலை 10 மணி முதல் 5 மணி வரை திறக்கலாம் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். அந்த திறக்காத 11 மாவட்டங்கள் என்னென்ன? கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. இந்த 11 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் நோ ஓப்பனிங், திறக்கப்பட மாட்டாது. மற்ற மாவட்டங்களில் ஷார்ப்பாக 10 மணிக்கு திறப்பதை உறுதி செய்யுங்கள் அப்படின்றத அறிக்கை சொல்லியிருக்காங்க. சாயந்தரம் 5 மணிக்கு ஷார்ப்பாக மூடிடுங்க. அதே மாதிரி அந்த கொரோனா தொற்று வழிமுறைகளை பின்பற்றுங்கள். மாஸ்க் போடுறது, கை சானிடைசிங் பண்ணுறது, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மிக முக்கியமான உத்தரவு என்னவென்றால், மால்கள், ஷாப்பிங் மால்களில் வந்து அந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொரோனா பெருந்தொற்றுக்காக அந்த தடை செய்யப்பட்ட பகுதிகள் இருக்க பாருங்கள், அந்த பகுதியில் இருக்கிற டாஸ்மாக்கையும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் உத்தரவிட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி மிக முக்கியமாக எல்லா டாஸ்மாக் ஷாப்பிலும் இருக்கிற பார்ஸ், அந்த பார்களை நிச்சயமாக திறக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனை டாஸ்மாக் நிர்வாகம், மேலாண்மை நிர்வாகம் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ்க்காக வந்து அறிக்கை மூலமாக உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11 மாவட்டங்கள், நான் சொன்னல, அந்த 11 மாவட்டங்கள் டாஸ்மாக் கடைகள் திறக்கக்கூடாது என்பதால் அந்த மாவட்டங்களை ஒட்டி இருக்கின்ற மீதி இருக்கிற 27 மாவட்டங்கள் இருக்கும் இல்லைங்க, அந்த மாவட்ட ஒட்டி இருக்கிற கடைகளில் வந்து இந்த 11 மாவட்டங்களில் வந்து கடை திறக்காததால் அங்கே வேலை செய்ய வேண்டிய ஆட்களை அந்த 27 மாவட்டங்களில் அந்த எல்லைகளில் இருக்கின்ற அந்த பார்டரில் இருக்கிற கடைகளுக்கு அனுப்பணும். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த பார்டரில் இருக்கிற கடைகளில். அதனால் அந்த பார்டரில் இருக்கிற கடைகளுக்கு அந்த 11 மாவட்டங்களுடைய வேலை செய்கிற ஆட்களை, டாஸ்மாக் ஊழியர்களை அங்கு பணிக்கு அனுப்ப வேண்டும். அதுபோல நாளை காலையில், அதாவது 14ஆம் தேதி காலை 6 மணிக்கு எல்லா சரக்கையும் டெலிவரி பண்ணுற வேலையை மாவட்ட மேனேஜர்கள், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கள் உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. மற்றும் ஒரு மிக முக்கியமான உத்தரவு என்னவென்றால், இந்த 27 மாவட்டங்களிலையும் இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ், மாவட்ட மேலாளர்கள் சுற்றுலத்திலே இருக்கணும். அதாவது பறக்கும் படை, தேர்தல் பறக்கும் படை மாதிரி ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும். ஏன்னா எங்கேயும் எந்தவையும் இந்த கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் எந்த ஒரு அசம்பாதமும் ஏற்பட்டக்கூடாது, எல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணுறாங்களா, முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு மீடியாவுக்கு எந்த விஷயமும் லீக் ஆகக்கூடாது, அது லீக் ஆகாமல் பத்திரமாக பார்த்துக்கணும், எல்லா மாவட்டங்களையும் ஒழுங்காக நீங்கள் கொரோனா பெருந்தொற்று முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக என்னென்ன மாதிரி உத்தரவுகள் பிறப்பித்திருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் திருப்பியும் இன்னொரு தடவை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த ஒவ்வொரு கடைக்கு வெளியிலையும் அந்த மரக்கட்டைகளால் ஆன அந்த பேரிகார்ட்ஸ் போட்டிருக்கணும். அது மாதிரி ஒரு ஒரு கடை வாசல்லையும் 50 சர்க்கிள் போட்டிருக்கணும். ஒரு ஒரு சர்க்கிளுக்கும் இடையில் 6 அடி இடைவெளி இருக்கணும். அது மாதிரி கூட்டம் அதிகமாக கூடக்கூடாது எந்த கடையிலையும். அந்த அளவுக்கு வேகமாக பில்லிங் போட்டு பணத்தை வாங்கிட்டு காசை கொடுத்து பில்லை போட்டு கொடுத்து அனுப்பணும். யாரும் பில்லு கொடுக்கறது கிடையாது, ஆனால் ஸ்பீடிங் பில்லிங் அப்படின்னு நீங்கள் போட்டுக்காங்க. கேரளாவில் மட்டும்தான் வந்து நம்ம டாஸ்மாகில் போய் நீங்கள் பணம் கட்டி சரக்கு வாங்கினீங்கன்னா அங்கே வந்து கேரளாவில் உங்களுக்கு ப்ராப்பராக எவ்வளோ அமௌண்ட்டுன்றத பில்லு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு பீருக்கும் சரக்குக்கு கூட 10 ரூபா 20 ரூபா வந்து அதிகமாக வாங்குறாங்கன்ற கம்ப்ளைண்ட்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டம் மிக அதிகமாக வருகின்ற பட்சத்தில் டோக்கன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஆனால் 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு மேலே யாருக்கும் டோக்கன் கொடுக்கக்கூடாது. டோக்கன் யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எந்த டைமுக்கு டோக்கன் கொடுத்துருக்கோ அந்த டைமில் தான் அவங்க வந்து அந்த சரக்கை வாங்கிட்டு போகணும்.
5 மணிக்கு ஷார்ப்பா கடையை மூடணும். அடுத்ததாக யார் யாரெல்லாம் சரக்கு வாங்க வராங்களோ அவங்களாம் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா அந்த கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி ஒழுங்கா கியூல நின்று வாங்கிட்டு போகணும். நீங்க எந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம் அந்த சர்க்கிள் உள்ள நின்று தான் எல்லாரும் வாங்கணும், முறைகளை பின்பற்றணும். முக்கியமா மாஸ்க் போடலைன்னா அவங்களுக்கு சரக்கை கொடுக்காதீங்க. அதே மாதிரி சரக்கு நீங்க யாருக்கு கொடுத்தாலும் டாஸ்மாக் சார்பா அவர்கள் அந்த டாஸ்மாக் வெளியில பப்ளிக் பிளேசஸ்லயும் உட்காந்து குடிக்க கூடாது, அதையும் நீங்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். அது மாதிரி 5 பேருக்கு மேல கடைக்குள்ள இருக்கக்கூடாது. சேல்ஸ் கவுண்டர்ல வந்து ஒரே நேரத்துல 5 பேருக்கு மேல உள்ள இருந்துகிட்டு சரக்கு யாருக்கும் வெளியில கொடுக்கக்கூடாது. அது மாதிரி கடைகளை வந்து சுத்தமா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும், சானிடைசிங் பண்ணணும். இன்னும் பல உத்தரவுகளை அரசாங்கம் டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் மேனேஜர்களுக்கும் சொல்லியிருக்கிறது. முக்கியமா எந்த ஒரு வயலேஷனும் இருக்கக்கூடாது, வெளியில எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு மாவட்டத்தின் மேலும் புகார்களே வரக்கூடாது. எனவே இந்த உத்தரவுகளிலிருந்து நமக்கு முக்கியமாக தெரிவது என்னன்னா, பார்கள் திறக்கப்படக்கூடாது. அது மட்டும் அல்லாமல் அந்த பார்டர் ஷாப்ஸ்ல வந்து அதிகமான கூட்டத்தை வேலைக்கு ஆட்களை போடணும், அப்போதான் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். அதுபோல பப்ளிக் பிளேஸில் உட்காந்து குடிக்கக்கூடாது, அதையும் அரசாங்கம் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி 4 மணிக்கு மேலே டோக்கனை கொடுக்கக்கூடாது, 5 மணிக்கு ஷார்ப்பாக கடையை மூடணும். அனைத்து டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட மேலாளர்களும் தேர்தல் பறக்கும் படையை போல பறந்து கொண்டே இருக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். எதற்காக இவ்வளோ கடுமையான விதிமுறைகள் என்று பார்த்தால், சென்ற அதிமுக ஆட்சியில் நாங்கள் படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க செய்யலை. இப்போ திருப்பி அரசாங்கம் டாஸ்மாக திறந்திருப்பதால் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருப்பதால் யார் மீதும் எந்த மாவட்டத்தின் மீதும் புகார்கள் வரக்கூடாது என்பது அரசுடைய உத்தரவு. அவ்வளவுதாங்க, எல்லா விதிமுறைகளும் பார்த்தாச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது போல பல அரிய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆதரவு தாரிய தமிழ் மக்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MSK டாடா. பை பாய்.